ஓம் நமச்சிவாய. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. மீன ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் அன்பு வணக்கம். இந்த வீடியோவில் மீன ராசிக்கு மிக முக்கியமான காலகட்டம் இது. இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. எத்தனை வயசுக்குள்ளார இருக்கிறவங்க அப்படின்னா, ஒரு 25-30 வயசுக்குள்ளார இருக்கிறவங்க இப்படி ஒரு கடினமான காலகட்டத்தை பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் 50-60 வயசில் உள்ளவங்க இது 2வது முறையாக பார்த்துருப்பாங்க இது மாதிரியான காலகட்டத்தை. 70-80 வயசில் உள்ளவங்க 3வது முறையாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த ஏழரை சனியை பற்றி தான் நம்ம சொல்ல வரோம். தலைப்பிலே பார்த்துருப்பீங்க, முடிகிறது ஏழரை சனி அப்படின்ட்டு. இப்போ தானே ஆரம்பிச்சது, அதுக்குள்ளே எப்படி முடியும் அப்படின்னா, விரேச்சனியை கடந்துகிட்டு இருக்கீங்க. விரேச்சனையை கடந்துட்டாலே பல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சிரும். இங்கே என்னன்னா, ஒரு ஸ்கூலுக்கு புதுசாக போய் சேர்றோம் அப்படின்னா, அங்கே போகிற கொஞ்ச நாளைக்கு அது ஸ்கூலோ அல்லது திருமண வாழ்க்கையோ அல்லது வேலையோ தொழிலோ போகும்போது ஒரு பயம் நம்மக்கிட்ட இருக்கும், ஒரு பதட்டம் இருக்கும். என்ன செய்ய போகிறோம், இது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு நடுக்கம் இருக்கும். ஆனால் அது போக போக நமக்கு பழகிடும். அப்போ அடுத்தது என்ன வரும், அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பல விஷயங்களை நம்ம புரிஞ்சு வச்சுருப்போம். அதனால தான் விரேச்சனையில் படாத பாடுபட்டிருப்பீங்க. அடுத்தது இன்னும் சொல்லலாம், ஜென்மசனியே வரல, இப்போ தான் வரப்போகுது. அடுத்தது பாதச்சனி இருக்குது. சரிதான், எப்படி பார்த்தாலும் மூணுக்கும் சேர்த்து ஏழரை சனி தானே, ஒரே பேர் தானே. என்ன விஷயம்னா, ஒரு சில விஷயங்கள் தான் வாழ்க்கையில் ஒரு 4 பார்ட் இருக்கு. அந்த 4 பார்ட்ல ஏதாவது ஒரு பார்ட்ல பிரச்சனை வந்துட்டே இருக்க போகுது இந்த 7.5 வருஷமும். என்ன பார்ட் அப்படின்னா, குடும்ப வாழ்க்கை, இளமை காலம் அதாவது கல்வி வாழ்க்கை, அடுத்தது தொழில் வாழ்க்கை, வேலை தொழில், அடுத்தது கடைசி காலகட்டம். இந்த 4 விஷயத்துல தான் மாறி மாறி நமக்கு பிரச்சனையை கொடுக்க போகுது. இது நல்லாவே தெரியும். அப்ப இந்த வீடியோ முதல்ல எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விரைச்சனையில இருக்கிற நம்ம அடுத்தது ஜென்மசனியை பார்க்க போறோம், அடுத்தது பாதச்சனியை பார்க்க போறோம். எப்படி இருக்கணும், என்ன பரிகாரங்கள், எப்படிலாம் இந்த கஷ்டங்களை பிரச்சனைகளை நம்ம கடக்க போறோம், கடந்து போக போறோம் அப்படிங்கறதான் இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்க போறோம். முதல்ல சனி பகவான்னா ஏன் நம்ம வாழ்க்கையில வர்றார் அப்படின்னா, இந்த உலகத்துல பிறக்கிற அத்தனை கோடி மக்களுக்கும் சனி பகவான் வருவார். இதுல என்னன்னா, சில பேர் ஜோதிடம் பார்க்கறதுல, சில பேர் பார்ப்பாங்க. அந்தந்த நாட்டுக்கு ஏற்றது மாதிரி சில கணிப்புகள் பார்க்கப்படும். ஜப்பானுக்கு வித்தியாசமாக இருக்கும், சைனாவுக்கு அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இந்தியாவில் இப்படி சில பேர் ஜோதிடம் பார்ப்பாங்க, சில பேர் பார்க்க மாட்டாங்க ஜாதகத்தை. ஆனாலும் சனி பகவான் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வந்துகிட்டு தான் இருப்பார், போயிட்டு தான் இருப்பார். ஆனால் அவர் வரக்கூடிய காலகட்டங்கள் மட்டும் வேற வேற பேரில் இருக்கும். கண்டச்சனி, அஷ்டமச்சனி, விரையச்சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி, பாக்கியசனி அப்படின்னு வேற வேற பேர்ல ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் வந்துகிட்டே இருப்பார். ஏன் அவர் வர்றாரு அப்படின்னா, சித்திரகுப்தன் யமலோகத்துல கணக்கு எழுதிக்கிட்டு இருக்காருல, அவர் எழுதி ஒவ்வொரு லாக்காவுக்கும் அனுப்பிட்டுருவார். புதன் பகவானுக்கு, செவ்வாய் பகவானுக்கு, சுக்கிர பகவானுக்கு, சூரிய பகவானுக்கு, இப்படி அவங்க உங்களுக்கு ஏத்தது மாதிரியான அமைப்புகளை அனுப்பி விட்டுருவார். சனி பகவானுக்கு ஒதுக்கப்பட்ட லாக்கா எது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது எம்பி எம்எல்ஏவுக்கு எப்படி ஒதுக்குறாங்களோ அந்த மாதிரி தான் அப்படின்னு நினைச்சிங்களேன். இப்ப சனி பகவானுக்கு என்ன ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாலே இதனுடைய வீரியம் உங்களுக்கு தெரியும். இந்த சனி பகவான் எந்த அளவுக்கு தாக்கத்தை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்துறாரு. இருக்கிற 9 கிரகங்களிலேயே அதிகமா தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர் சனி பகவான். ஏன் அப்படி சொல்றேன்னா, எந்தெந்த விஷயங்கள தெரியுமா, அவரு தாக்கத்தை ஏற்படுத்துவார், நல்லதையும் கெட்டதையும். ஒரு மனுஷனுக்கு வாழ்வாதாரமே தொழில் தான், தொழில் வேலை, இது ரெண்டுமே அவருடைய இலக்கம். அதே மாதிரி கர்ம வினை, கர்மா, என்ன செயல் செய்யறோமோ அதற்கான பலன். இப்ப நம்ம ஒரு நிலம் வச்சிருக்கோம், என்ன விதைக்கிறோமோ அது விளையும், அதைத்தான் நம்ம அறுவடை செஞ்சாகணும், அதைத்தான் நமக்கு பயன்படுத்தி ஆகணும். அது மாதிரி நம்ம வாழ்க்கையில பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும், இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்ல, 7 ஜென்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாணிக்க வாசகர் சொல்றாரு, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தேன் எம்பெருமான். இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும், எத்தனை பிறவிகள் எடுத்தாலும், இந்த பூமியில வாழ்ற எந்த உயிரினமாக, மண்ணாக, மரமாக, எந்த பிறவி எடுத்தாலும் நாம செய்யற செயல்களுக்கு கண்டிப்பா எதிர்வினை உண்டு, பலன்கள் உண்டு. அதுக்கு பேர் தான் கர்மா. நல்லது செய்யறோம் அப்படின்னா நமக்கு நல்லது கிடைக்கும், கெட்டது செய்யறோம் அப்படின்னா நமக்கு கெட்டது கிடைக்கும். அப்ப அதுதான் கர்ம வினை. அடுத்தது ஆயுள். நம் ஆயுளை நீட்டிக்கிறதும் முடிக்கிறதும் ஆயுள் காரகனான, கர்ம காரகனான, தொழில் காரகனான சனீஸ்வரன்ட்ட தான் இருக்கு. அதனாலதான் இருக்கிற கிரகத்திலேயே யாருக்கு பயந்தாலும் பயப்படலனாலும் நம்ம சனி பகவானுக்கு பயப்படுறோம். அப்படி
இந்த சனி பகவான் ஏழரை சனியாக மீன ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் வந்திருக்கிறார். என்ன நடந்திருக்கும்? விரைச்சனில டோட்டலாவே வாழ்க்கை மாறி இருக்கும். ஒரு உல்லாச பறவை, ஒரு சுதந்திர பறவை, என் வாழ்க்கை என் கையில், அல்லது இங்க நான் தான் ராஜா, இப்படி எப்படி வேணாலும் நம்ம வாழ்ந்திருக்கலாம். ஆனா ஒரு ஆட்டு ஆட்டி வச்சிருப்பாரு. மழை அசையாது அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அந்த மலையே கொஞ்சம் ஆட்டி வச்சிருந்திருப்பாரு. பணம் காசு இல்லைனாலும் பரவாயில்ல, கௌரவத்தையாவது விட்டு வைக்க கூடாதா அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லா விஷயத்திலையும் பிரச்சனையை கொடுத்திருப்பார் சனி பகவான். எதுல? இந்த விரேச்சனில. விரேச்சனி அப்படின்னா நாம சம்பாதிக்கிற அத்தனை சொத்து, பணம், பொருள், மானம், கௌரவம், எதெல்லாம் இத்தனை காலமா சேர்த்து வச்சிருக்கிறோமோ அத்தனையும் இழக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த ஏழரை சனி. பணம் பொருள் மட்டும் இல்ல, நான் சொன்னது மாதிரி கௌரவம், மானம், நல்ல மதிப்பு, பெயர், புகழ், எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் இழந்துதான் ஆகணும். எல்லா விஷயத்தையும் அனுபவிச்சுதான் ஆகணும். அதுதான் இந்த ஏழரை சனி. இந்த ஏழரை வருஷத்துலயும் அடுத்தடுத்து நம்ம அனுபவிப்போம். சாப்பிட்ற சாப்பாடு கூட நமக்கு ஜீரணமாக இருக்காது. காரணமே இல்லாம நோய் வந்திருக்கும். எடுக்கிற காரியங்கள்ல தடை ஏற்பட்டிருக்கும், தாமதம் ஏற்பட்டிருக்கும், ஒரு மனக்கலக்கம், ஒரு பதற்றம், என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு சூழ்நிலை, பணத்தட்டுப்பாடு, அதனால கடன் கொடுத்த இடத்துல வராது. யாருக்காகவோ நம்ம உழைச்சி அந்த கடனை அடைக்க வேண்டி இருக்கும். வாகனங்கள் தேவையில்லாம பழுதாகி இருக்கும். குடும்பத்துல பிரச்சனை வலுவாகி பிரிவு, வழக்கு, தேவையில்லாத பழி, காரணமே இல்லாம உங்க மேல பழி விழுந்திருக்கும். இப்படி விரைச்சனையில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். பணம் காசு இல்லைன்னா கூட பரவாயில்ல, என் கௌரவத்தையாவது காப்பாற்ற முடியுமான்னு பாக்குறேன் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாது. என்னதான் நம்ம வேலையில ராஜாவா, ஒரு கிங்கா, தலை நிமிந்து நடந்திருந்தாலும் ஒரு நிமிஷம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நம்மள தலை குனிய வச்சிருக்கும். என்ன நடக்க போகுதோங்கிற பதட்டம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். இப்ப இந்த விரைச்சனையில நம்ம கண்டச்சனி அல்லது அஷ்டமச்சனி அர்த்தாஷ்டமச்சனி அந்த அளவுக்கு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அப்படின்னாலும் மற்ற பொருள் விரயம் ஏற்படும். அதுபோல நோய்கள், இனம் தெரியாத நோய்கள், மனச்சோர்வை ஏற்படுத்தும். இந்த விரையச்சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி பல பாடங்களை கற்றுக் கொடுத்து விடுவார். இதுக்கு ஒரு விடிவு காலமே இல்லையா? எல்லாருக்குமே நல்லவன் கெட்டவன் எல்லாருமே நம்ம பயந்தாகணுமா? அப்படின்னா இந்த நல்லவன் கெட்டவன் அப்படின்னா இந்த ஜென்மத்துல நம்ம நல்லவங்களா இருந்திருக்கலாம், பிறந்திருக்கலாம், வாழ்ந்திருக்கலாம். ஆனா போன ஜென்மத்துல நம்ம என்ன பண்ணமோ அதுதான் மாணிக்க வாசகரை ஞாபகம் வச்சுக்கிங்க. மறுபிறப்பு உண்டு, மறு ஜென்மம் உண்டு, உயிரினமாக கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில பிறக்கிறோம். அப்ப போன ஜென்மத்துல பாவங்கள் செஞ்சிருந்தாலும் அறிந்தோ அறியாமலோ யாராவது நம்ம இருந்திருப்போம். அடுத்தவங்களுக்கு கெடுதல் செஞ்சுக்கிட்டு, அடுத்தவங்களுடைய பாவத்தை வாங்கிக்கிட்டு, இப்படி ஏதாவது ஒரு உயிரினமாக நம்ம இருந்திருந்தோம் அப்படின்னா இந்த ஜென்மத்துல அதை அனுபவிச்சுதான் ஆகணும். சனி பகவானுடைய கையில நம்ம சிக்கி இருக்கோம், பிடியில சிக்கி இருக்கோம் அப்படின்னு நல்லாவே தெரியும் மீனராசி நண்பர்களுக்கு, தோழிகளுக்கு எல்லாம். அப்ப என்ன பண்ணோம்? சனி பகவான் தான் கதி. ஜோதிடத்துல ஒரு மூணு வார்த்தை இருக்கு, நீங்க கேள்விப்பட்டீங்களோ இல்லையோ தெரியாது, ஆனா தெரிஞ்சுங்க. விதியை கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம தலையெழுத்து பிரம்மா எழுதின தலையெழுத்து அப்படின்னு சொல்லுவோம். ஆனா உண்மை என்னன்னா பிரம்மா எழுதல, நாமளே நமக்காக எழுதப்பட்ட விதி அது, தலையெழுத்து அது. நாம எப்படி நடந்துகிட்டோமோ அதை பிரம்மா எழுதி வச்சுட்டாரு, அவ்வளவுதான். இப்படி வேணா சொல்லலாம். ஆனால் விதியை நாம தான் எழுதி வச்சிருக்கோம். விதியாக விதைத்து விட்டோம். இப்படிதான் முளைக்கும், இப்படிதான் அறுவடை செஞ்சாவணுங்கிற வந்துருச்சு, விளைஞ்சிருச்சு. அதை இந்த ஜென்மத்தில் நம்ம அறுவடை செஞ்சிட்டு இருக்கோம். அதை மதியால நம்ம அதை கொஞ்சம் பயன்படுத்த முடியுமா? சரி, ஏதோ தெரியாம நல்ல விதை விதைச்சோம், அதுல கொஞ்சம் முள்ளு பில்லு இப்படி ஏதோ விளைஞ்சிருச்சு, அதை நம்ம பயன்படுத்த முடியுமா? நம்ம கஷ்டம் நமக்கு வருது, எதுக்கு எடுத்துக்காட்டாக நினைச்சுக்கிங்க. ஏதோ செஞ்ச நம்ம பாவத்துக்கு கஷ்டங்கள் வருது, வேலையில கஷ்டம், குடும்பத்துல கஷ்டம், கடன் கஷ்டம், நோய் பிரச்சனை, வேலையில பிரச்சனை, நிம்மதி இல்லை, நிம்மதியான வேலை இல்லை, தொழில நஷ்டம் வருது, யாரையுமே நம்ப முடியல, யாரை பார்த்தாலும் துரோகம் பண்றாங்க, சுயநலவாதிகளா இருக்காங்க, நம்ம மனசை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, இப்படி பல கஷ்டங்கள் நமக்கு வரும்போது இதிலிருந்து நம்ம எப்படி தப்பிப்போம்? அப்பதான் சொல்லுவோம் மதியை பயன்படுத்து அப்படிங்கிறோம். விதி, அதை நம்ம மதியால வெல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மதினா என்ன? விதிக்கு சனி பகவான் அதிபதி, மதிக்கு புதன் பகவான் அதிபதி. விதியை மதியால வெல்ல முடியல, எல்லா விஷயத்தையும் வெல்ல முடியாது, எல்லாமே நம்ம கையில இல்ல, எல்லாமே முயற்சி பண்ணி நம்ம ஜெயிக்க முடியாது. இயற்கைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? என்னதான் நம்ம மதிய பயன்படுத்தினாலும் இயற்கையில சில தடுமாற்றங்கள் ஏற்படதான் நமக்கு செய்யும். அந்த நேரத்தில் தான் மீள முடியாத துயரங்கள் நம்ம வாழ்க்கையில வரும்போது எங்க போறோம்? கதி இறைவா நீயே கதி, அங்கதான் சொல்றாரு. விதியை நீ பாத்துக்க சனி பகவானே, மதிய புதன் பகவான் பார்த்துப்பாரு,
ரெண்டு பேராலையும் முடியல, என்கிட்ட வரும்போது நான் பார்த்துக்கிறேன். கதி யார் சொல்றது? சிவன், ஈஸ்வரன் சொல்றார். அப்ப என்ன சொல்லுவார் அப்படின்னா, கடைசி இறைவன் தான் கதி நமக்கு. அப்ப ஆன்மீகத்துல எந்த அளவுக்கு ஈடுபடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில இந்த கஷ்டங்களை நம்ம குறைச்சிக்க முடியும், இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கான தைரியத்தை வர வச்சுக்க முடியும். நீங்க என்ன சொல்லலாம், கர்மாவை தீர்த்து தானே ஆகணும், வர கஷ்டங்கள் வந்துதானே ஆகும், இந்த சாமி பரிகாரம் இதெல்லாம் உண்மையா, முற்றிலுமே நீங்கிடுமா நம்முடைய கஷ்டங்கள் அப்படின்னா, அப்படி இல்லை. அந்த கஷ்டங்களை தாங்கிக்க கூடிய வலிமையும், அந்த கஷ்டங்கள் பெருசா வராம சிறியதாகவும் நம்ம பரிகாரத்தாலேயோ மந்திரத்தாலேயோ அல்லது ஆன்மீக பயணத்தாலேயோ கோயிலுக்கு போறதுனாலேயோ இதெல்லாம் செஞ்சுக்க முடியும். ஒரு எடுத்துக்காட்டு தான், நம்ம கார் வாங்குறதுக்கு போறோம், சில்லறையா எடுத்துட்டு போனோம்னா எவ்வளவு மூட்டையை சுமந்துட்டு போகணும், அதையே பணமா எடுத்துட்டு போனா ஒரு பெட்டியில் எடுத்துட்டு போகலாம். அப்படித்தான் இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறது, ஆன்மீகம் அப்படிங்கிறது. அதே இன்னும் கொஞ்சம் நம்ம பரிகாரத்தையும் ஆன்மீகத்தையும் வலிமையா, இன்னும் ரொம்ப நம்மளை வருத்திக்கிறோம், ஒரு நோய்க்கு ஈடான, ஒரு அவமானத்துக்கு ஈடான, ஒரு உயிர் போற அளவுக்கு நம்ம வருத்திக்கிறோம் அப்படின்னா ஆன்மீகத்துல அது எப்படின்னா, இந்த பாதயாத்திரை, இந்த கிரிவலம், உண்ணாவிரதம், இதெல்லாமே மிக கஷ்டமான ஒரு பரிகாரங்கள். இந்த மாதிரி கஷ்டமான பரிகாரங்களை செய்யும்போது இன்னும் நமக்கு எளிமையாக, எப்படி நம்ம சில்லறையை மூட்டையில் தூக்கிட்டு போகிறதுக்கு பதிலாக பெட்டியில் எடுத்துகிட்டு போகிறோம், ஆனால் பெட்டியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதிலாக மொபைலில் எடுத்துகிட்டு போனால் எப்படி இருக்கும் நம்முடைய பணத்தை? அந்த மாதிரி தான் நம்முடைய கஷ்டங்கள் பரிகாரத்தால் கண்டிப்பாக குறையும். நீங்கள் என்ன சொல்லலாம், இதெல்லாம் உண்மைதானா? ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் குழப்பி வச்சுருக்காங்க. அறிவியல் ஆன்மீகம்னா ஒன்றும் இல்லை, மூட நம்பிக்கை, நிறைய குழப்பி வச்சுருக்காங்க. யாரை பார்த்தாலும் எதை சொன்னாலும் மூட நம்பிக்கை அப்படிங்கிறது. இந்த பரிகாரங்கள் அல்லது ஆன்மீகம் இதெல்லாம் இல்லை அப்படின்னா எதுக்கு கோவில்கள், எதுக்கு மந்திரங்கள், எதுக்கு பூஜை பொருட்கள்? இது எல்லாமே பரிகாரத்திற்காகத்தான் நம்முடைய முன்னோர்களும் முனிவர்களும் சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் உருவாக்கி வச்சுருக்காங்க. அப்போ பரிகாரங்கள்ங்கிறது இவ்வளோ நேரம் பரிகாரத்துக்காக எதுக்கு பேசுகிறோம் அப்படின்னா, பரிகாரம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது. யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க. ஒரு மனுஷன் ஆன்மீகத்தில் நுழைஞ்சி ஜெயிக்கிறதுக்கும் ஆன்மீகம் இல்லாமல் ஜெயிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆன்மீகம் இல்லாமல் ஜெயித்தா அதில் திருப்தி இருக்காது, அதில் ஒரு நேர்மை இருக்காது, அதில் ஒரு தொண்டு இருக்காது, அதில் ஒரு நல்லது நடந்திருக்காது, ஆனால் ஜெயிச்சிருப்பாங்க. திரும்பி பார்த்தா வெறுமனே எல்லாத்தையும் இழந்துட்டு வந்திருப்பாங்க, எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருப்பாங்க ஆன்மீகம் இல்லாமல் ஜெயிச்சிருந்தா. ஆனால் ஆன்மீகத்தோட ஜெயிச்சிருந்தோம் அப்படின்னா அதில் ஒரு நேர்மை இருந்திருக்கும், அதில் உதவிகள் இருந்திருக்கும், அதில் உறவுகள் இருக்கும், அதில் யாருக்கும் துரோகம் செஞ்சுருக்க மாட்டோம், நம்முடைய கடமையை சரியாக செஞ்சுருப்போம், உழைப்பு இருந்திருக்கும். இதுதான் ஆன்மீகம். யார் எது சொன்னாலும் ஆன்மீகம்லாம் இல்லை, உலகத்தில் அறிவியல் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா, எப்படி இந்த கிரகங்களை நம்முடைய ஜோதிடத்தில் கண்டுபிடிச்சாங்கன்னு மட்டும் கேளுங்க. 100 வருஷம் 150 வருஷம் தான் ஆகுது இன்னைக்கு அறிவியல் வந்து இந்த கிரகங்களை கண்டுபிடிச்சி. ஆனால் அன்னைக்கே 2 வாயு கிரகங்கள் அப்படின்னு அன்னைக்கே சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எப்படின்னு கேளுங்க. அதனால் நம்ம வாழ்க்கையில் 7 சனியில் அவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னா, ஒரே வழி நம்முடைய சிந்தனையும் ஆன்மீகம் தான் நமக்கு கை கொடுக்கும். அதனால இந்த சனி பகவானுக்குரிய மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. நான் இப்ப சொல்ல போற மந்திரம் ஒரு அற்புதமான மந்திரம், சனி பகவானுடைய மூல மந்திரம். 48 நாட்கள்ல 18,000 முறை முடிஞ்ச சொல்லுங்க, 1 வருஷத்துல 108 முறை சொல்லுங்க. இதை சொல்லிட்டீங்க அப்படின்னா உடனே சனீஸ்வரன் உங்க முன்னாடி தோன்றி, மானுடா உனக்கு என்ன தேவை, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்லாம் வந்து கேட்க மாட்டார். அப்படின்னு வந்து கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை, நமக்கு அவசியப்படாது. நமக்கு ஒரு புரிதல் வந்துடும், நேராக வந்து நம்ம பிரச்சனையை அவர் தீர்த்தா எப்படி இருக்குமோ அப்படி நம்மளே நம்ம தீர்த்துப்போம் நம்ம பிரச்சனையை. அதுதான் அதிசயம், அந்த மந்திரங்களுக்குரிய அதிசயம். என்ன அப்படி சொல்றோம் அப்படின்னா, நல்லா சிந்திப்போம், உலகம் எப்படி அப்படின்னு புரிஞ்சுப்போம், இந்த மனிதன் எப்படி அப்படின்னு மனிதனுடைய மனசை படிப்போம், இதுக்கு இந்த பிரச்சனை வந்தால் என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஐடியா நமக்கு கிடைச்சிரும், என்ன செஞ்சா என்ன பிரச்சனை வரும், எந்த தொழில் செய்யலாம், எந்த வேலை செய்யலாம், எந்த வேலையில என்ன பிரச்சனை வரும், குடும்பத்துல என்ன பிரச்சனை வரும், எப்படி சமாளிக்கலாம், கடன் பிரச்சனை எப்படி சமாளிக்கலாம், நோய் எப்படி சமாளிக்கலாம், நோய் வர்றது நமக்கு நல்லதா கெட்டதா, பிரச்சனைகள் வர்றது நமக்கு நல்லதா கெட்டதா, பிரச்சனையிலிருந்து நம்ம ஒதுங்கி ஓடலாமா இல்ல எழுத்து நிக்கலாமா, இது எல்லாமே நமக்கு ஞானம் கிடைச்சிரும் இந்த மந்திரத்துல. அதுதான் அந்த அற்புதம். எல்லாரும் சொல்ற மாதிரி இதுதான் மந்திரம்லாம் இல்ல மாயம்லாம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மந்திரத்தில் கண்டிப்பா மேஜிக் உண்டு. அது நம்ம மூலியமாவே அந்த அதிசயத்தை நிகழ்த்துவார் சனி பகவான். சனி பகவான் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மந்திரத்துக்கும் அப்படி ஒரு சக்தி உண்டு. அதனாலதான் இந்த மந்திரத்தை சொல்லுங்க 108 முறை முடிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா 48 நாள்ல 18,000 முறை சொல்லுங்க. ஓம் பிரம் பிரீம் பிரௌம் ஷக் சனைச்சராய நமக. புரியல அப்படின்னா ஸ்கிரீன்ல இருக்கு பாருங்க, தெளிவா எழுதியிருக்கோம் ஸ்கிரீன்ல இருக்கு, மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. இன்னும் 6 வருடங்களுக்கு இந்த மந்திரம் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். அடுத்தது வரக்கூடிய ஜென்ம சனில என்ன பண்ண போறீங்க, எப்படி இருக்க போகுது, அதுதான்
இப்போ கொஞ்சம் பணத்தை இழந்திருப்பீங்க, தேவையில்லாத செலவு பண்ணியிருப்பீங்க, கடன் வாங்கியிருப்பீங்க, இது கூட பரவாயில்ல. அடுத்தது தமிழர்களுடைய மானம் போச்சுன்னா உயிர் போச்சு அப்படின்னு நினைப்போம், அங்க சோதனை கொடுப்பார். அசிங்கம், அவமானம், கௌரவம் போறது, இதெல்லாம் எங்கிருந்து போவோம் அப்படின்னா சொந்த உறவுகளே, நட்புகளே, நம்ம நம்பியவர்களே இதெல்லாம் செய்வாங்க, அவமானப்படுத்துவாங்க, துரோகம் செய்வாங்க. இது வீட்லயும் நடக்கும், வெளியிலயும் நடக்கும். அப்ப உங்களுடைய மனசை தைரியப்படுத்திக்கணும். தைரியப்படுத்திக்கணும் அப்படின்னா எது வந்தாலும் நான் எதிர்பார்த்தது தான், இப்படி சொல்லிடுங்க, இப்படி நினைச்சிங்க, நீங்க எல்லாமே எதிர்பார்க்கலாங்க, அவ்வளவுதான். எதை பார்த்து நீங்க ஷாக் ஆகாதீங்க, ஐயோ நான் எதிர்பார்க்கவே இல்லையே, நான் இதை யோசிக்கவே இல்லையே, நான் இப்படி நடக்கணும்னு நினைச்சு பார்க்கலையே, எப்பொழுதுமே சொல்லாதீங்க. 5-6 வருஷத்துக்கு எதுவும் நடக்கலாம், இதை மட்டும் சொல்லுங்க, நான் எதிர்பார்த்தது தான், இதுக்காக நான் பயப்பட மாட்டேன், நான் மயங்க மாட்டேன், தயங்க மாட்டேன், ஈஸ்வரன் இருக்கிறார், சனீஸ்வரன் இருக்கிறார், அவ்வளவுதான். இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா பணத்தை பணமா வச்சிருக்காதீங்க. நீங்க மூட்டை கட்டி வச்சிருக்கணும், இல்ல சேமிச்சு வச்சிருக்கணும். சில பேர் சொல்லலாம், நாங்க எங்கெங்க மூட்டை கட்டி வைக்கிறது, சாப்பிட்றது கூட வழி இல்லாம இருக்கும். ரைட்டு, ஒருவேளை ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கடன் கொடுத்து வச்சிருக்கீங்க, அந்த பணம் வருது அப்படின்னா, அல்லது இப்ப நீங்க யாரு கேட்டாலும் கொடுப்பாங்க, ஏன்னா விரேச்சனி, கடன் யாரு கேட்டாலும் கொடுப்பாங்க. அப்படி ஏதாவது வந்தது இருந்தது அப்படின்னா அதை கையில வச்சிருக்காதீங்க. தேவையில்லாத செலவுகள் வரும், வழக்கில் மாட்டிவிடும், நோயில கொண்டு போய்விடும், விபத்தை உருவாக்கும், வாகனத்துக்கு செலவு பண்ண வேண்டியது வரும். அது மாதிரி கடனை வந்து யார் கடனே நீங்க அடைச்சிக்கிட்டு இருப்பீங்க, இதெல்லாமே தேவையில்லாத செலவுகள் உங்களுக்கு வரும். அப்ப நீங்க என்ன பண்ணும், செலவு செய்யணுங்கிறது விதி, அதையே நல்ல செலவா செஞ்சுக்கீங்க, வருமானம் கொடுக்கக்கூடிய செலவா, சுப செலவுகளா செஞ்சுக்கீங்க. என்னங்க பண்ணலாம், நகை வாங்கி வைங்க, ஏதாவது காரியங்கள் செய்யணும் வீட்டில் அப்படின்னா அதை செஞ்சிருங்க, இல்லைனா வீடு கட்டுங்க, சொத்து வாங்குங்க, யாருக்காவது உதவி செய்யணும், ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வாழ்க்கையில முன்னேற துடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் காசையும் கொடுத்து உதவுங்க. நீ எப்போ வேணாலும் கொடுப்பான்னு சொல்லிடுங்க, இப்பதான் கொடுக்கணும்னு சொல்லாதீங்க, இப்பதான் கொடுக்கணும் அப்படின்னா அது உங்க காசா தான் இருக்கும், நீ எப்போ வேணாலும் கொடுப்பா அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. அதுல நீங்க ரெண்டு பலன் அனுபவிக்கலாம். சனி பகவானுக்கு உதவி செய்யறது ரொம்ப பிடிக்கும், அப்படியும் பலன் அனுபவிப்பீங்க. அதே சமயத்துல உங்களுடைய காசும் உங்க கையில இருந்து போயிடும் பணம், அப்ப ஒரே கையில ரெண்டு மாங்க அடிச்ச மாதிரி ஆயிடும். அதனால இந்த காலகட்டத்தில் விரை செலவு அப்படின்னா சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள். அது மாதிரி எப்போதுமே பெருமையை பேசாதீங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். பெருமையை பேசுறீங்க அப்படின்னா அத்தனை விஷயத்திலையும் அவர் கவனிச்சுக்கிட்டே இருக்கார். சனி பகவான் பெருமையா பேசுற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, நம்ம சொல்லுவோம், நான் நிறைய சம்பாதிக்கிறேன், என் தொழில நான் தான் கிங்கு, என் அண்ணன் தம்பிலாம் இங்க ஊர்லயே பெரிய ஆளு, என் தொழில என் வேலையில நான் தான் கிங்கு, என்ன அடிச்சுக்கிறது யாரும் இல்லை, இப்படி பல விஷயத்துல நம்ம பெருமைப்படுத்திப்போம், பெருமை அடிச்சுப்போம், என்கிட்டதான் அதிகமா சொத்து இருக்கு. இப்படி எந்த விஷயத்த நீங்க பெருமையா சொல்லிக்கிட்டாலும் அங்க சனி பகவான் பதம் பார்ப்பார். அது எதுவாக இருந்தாலும் சரி, ரகசியமா வச்சுக்கிங்க. ரகசியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது ஏழைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சுக்கிட்டே இருங்க, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம். ஏன்னா சந்தர்ப்பங்கள், நாம உதவி செய்யறதுக்கு கூட ஒரு கொடுப்பினம் வேணும், நல்லா புரிஞ்சுக்கங்க. எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, நம்ம நண்பனுக்கு உதவி செய்யலாம், நம்ம உறவுக்கு உதவி செய்யலாம், ஆனால் தேவைப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னா அது எல்லா நேரத்திலயும் அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்காது. அதனால ஏழைகளுக்கு உதவுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய பாக்கியம், அதை செய்யுங்க. உணவு கொடுங்க, உடை கொடுங்க, சனி கோவிலுக்கு போயிட்டு அங்க லட்டு செஞ்சு கொடுங்க, லட்டு செஞ்சு கொடுக்கறதோட ஒரு 10 ரூபா பணத்தை வச்சு கொடுங்க, வாழ்த்துவாங்க. அந்த வாழ்த்து வந்து நமக்கு அந்த அளவுக்கு நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கும், ஒரு எதிர்மறை சக்திகளை போக்கி நேர்மறை சக்திகள் உருவாக்கும். பரவாயில்ல, அவங்க வாழ்த்திட்டாங்க, எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம், ஒரு தெம்பு வந்துடும். ஏன்னா எவ்வளவோ பார்த்துட்டோம், இதையும் ஒரு கை பாத்துருவோமே அப்படிங்கிற தெம்பு இந்த காலகட்டத்தில் வரும். அதனால கோவிலுக்கு போய் இந்த மாதிரி உதவி செய்யுங்க. பரிகாரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பரிகாரங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சண்டைகள் கூட உங்களுக்கு சாதகமாக முடியும். கடன் கேட்க வந்தவன் கடன் கொடுத்துட்டு போவான், விபரீத ராஜயோகங்கள் ஏற்படும். அது மாதிரி திருமணம் இந்த காலகட்டத்தில் செய்யலாம், குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இருக்கும், தோல்விகள் அதிகமாக இருக்கும். குழந்தை பாக்கியத்துக்கு நீங்கள் மருத்துவமனைக்கு போயிட்டு வந்துட்டே இருப்பீங்க. விடாமுயற்சி கண்டிப்பாக, இந்த 7 வருஷத்தில் எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலையிலும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். ஏழைகளுடைய, வயதானவர்களுடைய, நோயாளிகளுடைய ஆசீர்வாதத்தை வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு, அந்த புண்ணியத்தை பெறணும் அப்படின்னா நம்ம செய்யணும், நம்ம உதவிகள் செய்யணும். அது மாதிரி சனி பகவானுடைய அனுக்கிரகம் இல்லாமல் குடும்பத்திலையும் சரி, தொழிலையும் சரி, வேலையிலையும் சரி வெற்றி பெறவே முடியாது. அதனால சனி பகவானுடைய அனுக்கிரகம் எல்லாருக்குமே வேணும். அலைச்சல், மன நிம்மதி இல்லாதது, உறவுகளுக்குள்ளார பகை, புதுசு புதுசாக வியாதி, குலதெய்வ கோவிலுக்கு கூட
போக முடியாத சூழ்நிலை ஏற்படும். போனா சண்டை வரும், போறதுக்கு முன்னாடியே சண்டை வந்துடும். கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனை வரும், குடும்பத்துக்குள்ளார பிரச்சனை வரும், குழைச்சிட்டு வீட்டில் உட்காந்துருவோம். அப்ப இது மாதிரியான பிரச்சனைகள் அந்த ஜென்மசனியில வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பயமுறுத்தல, தயவு செஞ்சு பயமுறுத்தலன்னு நினைச்சுக்காதீங்க. நான் எல்லாம் எதிர்பார்த்ததான் அப்படின்னு நீங்க சொல்லணும்ல, அதுக்காக கூட நான் ஞாபகப்படுத்துறேன். அது மாதிரி மீனராசி நண்பர்கள் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போங்க. எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் கோவிலுக்கு போங்க. எல்லா நேரமும் கோவிலுக்கு போக முடியாது, பல தடைகள் வரும், தாமதங்கள் வரும். வாய்ப்பு கிடைக்கும் போது போயிடுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு முடிஞ்ச உதவி பண்ணுங்க. மாசத்துல கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது சேர்த்து வச்சுட்டே வாங்க. ஒரு 10 ரூபாய் 5 ரூபாய் எடுத்து போட்டு வைங்க. மாசம் கடைசியில ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு விரத முறையை சொல்றேன், அது மாதிரி விரதம் இருந்து அன்னைக்கு கொண்டு போய் அந்த பணத்தை சேர்த்து வச்ச பணத்தை கடைசியா ஒரு சனிக்கிழமை கொண்டு போய் கொடுங்க. கண்டிப்பா மனசார பாராட்டுவாங்க. பொருள் நம்ம கொடுக்கறத விட ஒரு பணம்ங்கிறது அவங்களுக்கு பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் பணம் கொடுங்க. அது மாதிரி மரியாதையை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும், கொஞ்சம் தயாராயிருங்க. நாம படாத அசிங்கமா, நாம படாத அவமானமா, இந்த வார்த்தை வந்து உங்க வாயிலே வர வச்சிருவார் சனி பகவான். என்ன பண்ணும் அப்படின்னா, கும்பகோணத்துல இருக்கிற ஆதி கும்பேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா சனி பகவான் அப்படின்னாலே அங்க போயிட்டு வாங்க. 11 விளக்குகளை அங்க ஏத்திட்டு மனம் முருக வேண்டிக்கிட்டு வாங்க. முடிஞ்சா தென்குடி திட்டைக்கு போயிட்டு வாங்க, குரு பகவான் சன்னதிக்கு. கற்ப கிரகத்துல எரியக்கூடிய விளக்குக்கு சுத்தமான நெய் வாங்கி கொடுத்துருவாங்க. 1 லிட்டர் சுத்தமான நெய், கலப்படமே இல்லாம. உங்களுக்கே தெரியும், கடையில் வாங்குற எந்த ஒரு நெய்யும் சுத்தமான நெய் கிடையாது. கலப்படம் இல்லாத சுத்தமான நெய்யை வாங்கிட்டு போய் கோவில் கற்ப கிரகத்தில் இருக்கிற குருக்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்துடாதீங்க. கொடுத்துட்டு உங்கள் கண்ணு முன்னாடியே ஊற்ற சொல்லுங்க. அதுக்கப்புறம் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அப்புறம் வீரபத்திரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. முடிஞ்சா ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு இதை திட்டமிட்டு போய் பாருங்க. இல்லைன்னா ஒவ்வொரு சனிக்கிழமை அன்னைக்கும் போயிட்டு வரலாம், வேற வழி இல்லை. இதெல்லாம் ஒவ்வொரு செலவாகுமே. ஆமாம், இதை விட பாதிப்புகள் அதிகம். நீங்கள் 1000, 2000, 10000 பார்த்தீங்க அப்படின்னா பல லட்சத்துக்கு நமக்கு செலவில் விட்டுரும். அதெல்லாம் குறைச்சிக்கணும் அப்படிங்கிறது அந்த ஆன்மீக பயணம். 3 கோவிலுக்கும் போயிட்டு வரீங்க அப்படின்னா மிகப்பெரிய விமோசனம் உங்களுக்கு கிடைக்கும், 100%. அதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டியதில்லை. இயற்கையாகவே மீனராசிக்கு குலதெய்வ அருள் உண்டு. குலதெய்வத்தை மறக்காதீங்க. 3 மாசத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சித்தர் வழிபாட்டை கை விடாதீங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள், நம்முடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகள். நீங்கள் சொல்லலாம், அப்போ உழைக்கவே வேண்டியது இல்லையா, கோவில் கோவிலாக போனால் போதுமா? இங்கே நமக்கு உழைக்கிறதுக்கு தெரியும், உழைச்சா கண்டிப்பாக நல்ல வருமானம் வரும், வேலையில் சாதிக்கலாம், தொழிலில் சாதிக்கலாம், குடும்ப பிரச்சனையை தீர்க்கலாம் அப்படின்னு தெரியும். ஆனால் அதே நேரத்தில் ஆன்மீகத்தில் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா அதை ஈஸியாக செஞ்சு முடிக்கலாம் அப்படின்னு தெரியுமா? ரொம்ப கஷ்டம். நம்முடைய உழைப்பு ஒரு கண் அப்படின்னா ஆன்மீகம் 2வது கண். 2 கண்ணுமே நமக்கு தேவை. அதனால தான் இதை நம்ம பலமாக சொல்கிறோம். கண்டிப்பாக மீனராசி இதை நீங்கள் கடைப்பிடிங்க. இப்போ சொன்னோம், சனிக்கிழமை அன்னைக்கு விரதம் இருக்கிறதுக்கு பாருங்கள். விரதம் இருந்து இதெல்லாம் செய்கிறீங்க, இந்த நெய் கொண்டு போய் கொடுங்க. முடிஞ்சால் பஞ்சதீப எண்ணெயை கோவிலுக்கு தானமாக கொடுங்க. நம்முடைய பூர்வ ஜென்ம பாவங்கள் சுத்தமாக நீங்கும். ஏன் எப்படி நீங்கும் அப்படின்னா, நீங்கள் 100 ரூபாய்க்கு கொண்டு போய் பஞ்சதீப எண்ணெயை கொடுத்தீங்கன்னா நீங்காது. இதை வேணால் சொல்லலாம், ஏதோ உள்நோக்கத்தோடு சொல்கிறேன் அப்படின்ட்டு. எந்த ஒரு விஷயத்தையும் தரமானதா, சுத்தமானதா, கலப்படம் இல்லாத பொருளாக நீங்கள் தானமாக கொடுங்க. 100% அதுக்கு பலன் உண்டு. உங்கள் அக்கமக்கத்தில் இருக்கிற எந்த கடையில் இருந்தாலும் சரி, தேடி பிடிச்சி வாங்கி கோவிலுக்கு சேருங்க, தானம் செய்யுங்க, பூஜை நம்ம வீட்டு பூஜை பொருள் வைங்க. 100% அதுக்கு பலன் உண்டு. அதை விட்டுட்டு நம்ம கலப்படமான 100 ரூபாய்க்கு 1 லிட்டரு நெய் கிடைக்குதே இப்படி வாங்கிட்டு போய் வைக்கிறோம் அப்படின்னா பாவம் போக்குற நம்ம பாவத்தை சேர்த்துக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். 100 ரூபாய்க்கு எண்ணெய் எந்த எண்ணெயாவது கிடைக்குமா சொல்லுங்கள். உங்கள் மனசாட்சி படி சொல்லுங்கள், 100 ரூபாய்க்கு எந்த எண்ணெயாவது கிடைக்குமா? நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், நெய் கிடைக்குமா? ஆனால் கிடைக்குதே, அப்போ அது சுத்தமான எண்ணெயா? பாவங்களை சேர்க்காதீங்க. பக்கத்தில் கடை இருந்தால் வாங்கிக்கிங்க, இல்லைன்னா இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். குட் பேபி 90 43 68 86 26 9043688626 இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். குட் பேபி. செக்கில் ஆட்டின எண்ணெய்களை இவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பஞ்சதீப எண்ணெய், தீப எண்ணெய், அது மாதிரி சுத்தமான பசுமாட்டு நெய் சாப்பாட்டுக்கும் வாங்கிக்கலாம், கோவில் தீபத்துக்கும் வாங்கிக்கலாம். இவங்கள்ட்ட வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், சுத்தமானதாக இருக்கும். பக்கத்தில் இருந்தாலும் வாங்கிக்கிங்க, அது தப்பே இல்லை. என்னடா இவன் விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதை நிறைய பேர் சொல்கிறீங்க, விளம்பரத்துக்காக தான் இவ்வளோ பேசுகிறீங்களா அப்படின்னு. அவசியமே இல்லை. எங்கெல்லாம் நல்லது கிடைக்குதோ அதை சுற்றி காட்டுறோம், அவ்வளோதான். உங்களுக்கு பக்கத்தில் உங்களுக்கு திருப்தியாக இருக்குது, தரமானதாக கொடுக்குறாங்க அப்படின்னா வாங்கிக்கிங்க, தப்பே இல்லை. நான் தயவு செஞ்சு தரமானதாக வாங்கி பூஜைக்கு பயன்படுத்துங்க, வீட்லேயும் சரி கோவில்லையும் சரி. இவங்கள்ட்ட வாங்கிக்கிங்க. அது மாதிரி பச்சரிசி கோலமாவு கட்டி இருக்கு. பச்சரிசி கோலமாவால் நம்ம கோலம் போட்டோம் அப்படின்னா நமக்கு அவ்வளோ யோகம் உண்டு. பாரம்பரியமாக அதான் சொல்லிட்டு இருக்காங்க. 1000 பேருக்கு தானம் செய்கிறதும் அந்த கோலம் போடுறதும் ஒன்று. 2 ஆண்டுகள் அந்த
அரிசியை வச்சுக்கிட்டு பூச்சிகளும் எறும்புகளும் சாப்பிடுமா, அந்த அளவுக்கு நமக்கு புண்ணியம் கிடைக்கும். அது இவங்கள்ட்ட இருக்கு. பவுடரும் இருக்கு, மண்கட்டியால தான் நம்ம இதுவரை கோலம் போட்டுட்டு இருப்போம். இவங்க பச்சரிசி மாவால பவுடரும் வச்சிருக்காங்க, வாங்கி பயன்படுத்தி பாருங்க. இன்னும் பூஜை பொருட்கள், பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சதீப எண்ணெய், பஞ்சகாவிய சாம்பிராணி, பஞ்சகாவிய அகர்பத்தி, இப்படி பஞ்சகாவியத்தில் பல பொருட்கள் இருக்குது, வாங்கி பயன்படுத்தி பாருங்க. திருப்தி இருந்தால் கன்னி பண்ணுங்க. இப்போ அன்னைக்கு சனிக்கிழமை முக்கியமாக விரதம் இருங்க. விரதம் இருந்து இதை செய்யுங்க. காலையில் வீடை சுத்தப்படுத்திட்டு, பூஜை அறையை சுத்தம் பண்ணிட்டு, குளிச்சுட்டு பச்சரிசி மாவால் வாசலில் கோலம் போடுங்க. அப்புறம் பூஜை அறையில் மூன்று தீபம் ஏற்றுங்க. நெய் தீபம் ஒன்று, பஞ்சதீப எண்ணெயில் ஒரு தீபம், நல்லெண்ணெய் தீபம். பஞ்சபூதங்களுக்கும் நம்முடைய குலதெய்வத்துக்கும் பஞ்சதீப எண்ணெயும், நெய் தீபம் லட்சுமி தேவிக்கும், நல்லெண்ணெய் தீபம் வந்து சனீஸ்வரனுக்கும், இப்படி மூணு தீபம் ஏற்றுங்க. இந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணிட்டு சொல்லுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் 21 முறை சொல்லுங்க. முடிஞ்ச வரைக்கும் எத்தனை முறை வேணாலும் சொல்லுங்க, அத்தனை முறைக்கும் பலன் உண்டு. இதுவும் அப்படிதான், 18,000 முறை சொன்னாலும் மிகப்பெரிய பலன் உண்டு, 108 முறை சொன்னாலும் பலன் பயங்கரமா இருக்கும். நீலாஞ்சன சமபாசம், ரவிபுத்திரம் ஜமாக்ரஜம், சாயா மாத்தாண்ட சம்பூதம், தம் நமாமி சனைச்சரம் அப்படிங்கிற அந்த மந்திரம் ஒரு அற்புதமான மந்திரம். வாழ்க்கையில சனி பகவான் என்னதான் கோபத்தோட வந்திருந்தாலும் நம்ம மீதும் கொஞ்சம் கருணையோட நம்மளை கவனிப்பார். நம்ம அப்படி நம்ம குழந்தைங்க தப்பு செஞ்சா என்ன பண்றோம், அடுத்தவங்க சண்டை போடுறதுக்கும், குழந்தைங்களை அடிக்கிறதுக்கும், திட்டுறதுக்கும், பயமுறுத்துறதுக்கும் நம்ம அதை செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். நம்ம ஒரு அக்கறையோட பயமுறுத்துவோம், திட்டுவோம், ஆனா அடுத்தவங்க ஒரு வெறுப்புல அடிப்பாங்க, திட்டுவாங்க. அந்த மாதிரி தான் சனி பகவான் ஒரு அன்பா அரவணைக்க கூடியவர். அந்த கருணை பார்வை இந்த பரிகாரத்தால நமக்கு கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா ஜென்மசனி காலத்தில் இன்னும் எப்படி நம்ம இருக்கணும் அப்படின்னா, சமுதாயத்தில் என்னதான் நீங்கள் மதிக்கப்பட்டிருந்தாலும் கொஞ்சம் கெட்ட பேர் உருவாகும். அதே மாதிரி சொந்தம், உறவுகள், நண்பர்கள் கூட பிறந்தவங்களே எதிரியாக மாறுவாங்க, பகையை வளர்த்துப்பாங்க. செய்கிற இடத்துல மேலதிகாரிகள் பிரச்சனை பண்ணுவாங்க, கூட வேலை செய்கிறவங்க சூழ்ச்சி பண்ணுவாங்க. செய்கிற தொழிலில் எதிர்ப்பு அதிகமாக இருக்கும், துரோகிகள் விரோதிகள்லாம் அதிகமாக ஆவாங்க. செய்கிற தொழில் நமக்கு நஷ்டத்தை உருவாக்கும். ஆடை அணிகலன்களால் நமக்கு விரயம் உருவாகும், திருட்டு போகும். கணவன் மனைவிக்கிடையே உறவு கொஞ்சம் விரிசல் ஏற்பட ஏதாவது ஒரு காரணம் அமைஞ்சிரும், தேவையில்லாத காரணம் வரும், கூட்டு தொழில் பிரச்சனை வரும். இப்படி எதுக்குமே நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு நீங்கள் தயாராக இருந்துக்கணும். போராட்டம் இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? போராடினால் கண்டிப்பாக வெற்றி உண்டு அப்படின்னு மீனராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் தெரியும். அதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த பிறப்பு ஒரு அற்புதமான பிறப்பு, இதை நம்ம இழந்துடக்கூடாது, கண்டிப்பாக ஒரு சவாலாக எடுத்துக்கோங்க. வரக்கூடிய பிரச்சனை நான் எதிர்பார்த்தது தான், நான் எப்படி சமாளிக்கிறேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய விளையாட்டு, என்னுடைய திறமை இருக்கு. அதாவது சூழ்ச்சியாக கூட நீங்கள் இந்த களத்தில் விளையாடலாம். மகாபாரதத்தில் கிருஷ்ணன் எப்படி விளையாண்டாரோ, தர்மத்தின் படி சூழ்ச்சி பண்ணி ஜெயிச்சார். அந்த மாதிரி இது ஒரு யுத்தம். நான் 5 வருஷம் 6 வருஷத்துக்கு தர்ம யுத்தம் நீங்கள் செஞ்சுதான் ஆகணும். சட்டத்துக்கு புறம்பா எதையும் செஞ்சிடாதீங்க, யாருக்கும் துரோகம் செஞ்சிடாதீங்க, யாரும் மனசையும் கஷ்டப்படுத்திடாதீங்க. தர்மத்தின் வழியில் நீங்கள் எந்த சூழ்ச்சி பண்ணாலும், எந்த ரகசியமாக எது செஞ்சாலும், எந்த பிரச்சனையை தீர்த்தாலும் அது தப்பே இல்லை. ஆனால் அதில் ஒரு நியாயம் இருக்கணும், அதில் ஒரு தர்மம் இருக்கணும், அதில் ஒரு உண்மை இருக்கணும். அதனால் இது ஒரு யுத்த காலம், தர்ம யுத்த காலம். ரெடியாக இருங்க, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். வாழ்க்கையில் வீழறது தவறில்லை, விழுந்து கிடப்பது மட்டும்தான் தவறு. சோர்ந்து போகாதீங்க. ஏதாவது சோர்ந்து போகிற அளவுக்கு ஏதாவது நடந்திருந்தால் கூட திரும்ப எழுந்திருச்சு நடக்காதீங்க, ஓடுங்க. உங்கள் குறிக்கோளை நோக்கி ஓடுங்க, நிதானமாக ஓடுங்க. நிதானமான வேகம் என்றைக்குமே நம்மளை காப்பாற்றும். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.